வணக்கம், நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், பிளாக்லேயும் எழுதுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா வந்து 15 கிராமு, ஸோ அதில் பாதினா வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராமு, ஸோ அந்த அளவில் தான் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 15 கிராமில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 கிராம் எடுத்திருக்கிறேன். பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம். சோம்பு, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் மிளகு, கல்பாசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமில் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராமில் எடுத்திருக்கேன். அதே பத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம். இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். கடைசியாக தான் வந்து ஜாதிக்காவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது கடைசியாக வறுத்து அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஜாதிக்காய் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போடும்போது மிக்சி உடையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கல்லில் இடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்து நமக்கு பொடியாக வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வறுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஒன்று ஒன்றா நான் போட்டுடுறேன். இது எல்லாமே ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இது நீங்கள் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணி இதுலெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நான் வறுத்துட்டேன். நல்லா இப்போ நான் எல்லாமே நல்லா வறுத்துட்டேன், அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். அதை வறுத்துட்டு கடைசியாக வந்து இந்த ஜாதிக்காய் பொடியையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு லைட்டாக வந்து வறுத்துட்டு இந்த தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இதே அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வறுத்து வச்சதை அரைச்சிட்டேன். இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூனோ இல்லை அரை டீஸ்பூனோ நீங்கள் வந்து சமைக்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் இந்த பொடியை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை சமைச்சு பாருங்கள். இந்த பொடியை வந்து தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் இன்னொன்று நான் சூப்பராக வேற ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு நாள் நான் வந்து இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.